ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டுக்கோங்க. லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக ஆன ஆற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ கலர் லைட்டாக மாறிடுச்சு. இப்போ வந்து ஒரு பத்து பல் பூண்டு, அப்புறம் ஒரு இன்ச்சு இஞ்சி வந்து நறுக்கி போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்ச நல்ல தக்காளி, மூணு தக்காளி பழமாக அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வேகட்டும். தக்காளி போட்டோன்னே இப்போ மூடி வச்சு நல்லா கவர் பண்ணேன். கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். அது தக்காளி கொஞ்சம் பாதிக்கு மேலே வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரு 10 to 15 காஷ்யூ, ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, ரெண்டு ஸ்பூன் தனியா பொடி, கரம் மசாலா ஒரு ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி மூடியை போட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். அது இந்த மசாலா நல்லா இப்போ குக் ஆயாச்சு. இதை வந்து நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி சூப்பராக ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அதை என்ன பண்ணலாம் அப்படின்ற பார்க்கலாம். ஒரு கடாயில் வந்து இது வந்து பன்னீர் பட்டர் மசாலா அப்படின்றதுனால நீ கொஞ்சம் பட்டர் ஜாஸ்தியாகவே போடலாம். பட்டர் நல்லா உரியிருக்கு. இப்போ வந்து ஒரு 4 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, 2-3 சின்ன பட்டை அதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும் இதில். அப்புறம் ஒரு பிரியாணி இலை அதையும் ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 1 மினிட் லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வர்றதுக்கு. இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இதை வந்து நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா அதை வேகட்டும். நம்ம போட்ட பட்டர் ஃபுல்லாக மேலே மிதந்து வரணும், வெந்து. அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த இது கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம அதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விட்றலாம். மூடியை போட்டு மூடியை போட்டாச்சு. நடுவில் நல்லா திறந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிரேவி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு, மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்யூப் பண்ண பன்னீர் ஆட் பண்ணியிருந்தோம்ல, அப்புறம் வந்து உள்ளங்கையில் கசக்கி அந்த காஞ்ச கஸ்தூரி மேத்தி. இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சு நம்ம இறக்கிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம், ரெடி ஆகிடும் நமக்கு.
இப்போ நமக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இது மாதிரி நல்லா க்ரீமை வந்து மேலே கொஞ்சம் டெக்கரேஷனாக போட்டுக்கலாம். இந்த க்ரீம் போட்டிருந்தால நமக்கு டேஸ்ட் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நமக்கு காமிக்க கொடுக்கும். அது ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.